ஹை ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருபத்தி ஒரு மாநிலங்கள் என படிப்படியாக அதிகார மையங்களை பெருக்கிக்கொண்டே வந்த பாஜகவின் ஏறுமுகம் ஒரு கட்டத்தில் மெதுவாக சரிய தொடங்கியது இந்திய நாடாளுமன்றத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற பாஜகவின் பயணம் அதே வெற்றி களிப்போடு தொடரல நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இடங்களில் நடைபெற்ற மூன்று சட்டமன்ற தேர்தலையும் பெரும் பின்னடைவை சந்திச்சிருக்கு பாஜக ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகளை அடுத்து வரக்கூடிய பீகார் மற்றும் டெல்லி சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடித்துள்ளது ஹேமந்த் சோரன் கூட்டணி ஆட்சியின் முதல்வராக பொறுப்பேற்க இருக்கார் பாஜக முதல்வர் ரகுபா தாஸ் உட்பட பல அமைச்சர்களும் தோல்வியை தழுவியிருக்காங்க கருத்து கணிப்புகளின்படியே ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கு நவம்பர் முப்பதில் தொடங்கி டிசம்பர் இருபது வரைக்கும் ஐந்து கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது இந்த தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டது ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது அதன் முடிவுகள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அறிவிக்கப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள மொத்த தொகுதிகளோட எண்ணிக்கை எண்பத்தி ஒன்று இதில் காங்கிரஸ் கூட்டணி நாற்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியிருக்கு ஆளும் கட்சியான பாஜக இருபத்தஞ்சு இடங்களையும் மற்ற கட்சிகள் ஒன்பது இடங்களையும் பெற்றிருக்கு மகாராஷ்டிராவை தொடர்ந்து ஜார்க்கண்டிலும் பாஜக ஆட்சியை இழந்திருக்கிற நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியால் துவண்டிருந்த எதிர்க்கட்சிகளுக்கும் ஜார்க்கண்ட் முடிவுகள் புத்துணர்ச்சியை அளித்து அளித்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தலில் அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர் அமைப்போடு கூட்டணியில் இருந்த பாஜகவோட மொத்த வாக்கு விகிதம் நாற்பத்தஞ்சு ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொகுதி பங்கீட்டில் கூட்டணி முறிந்து தனித்து போட்டியிட்ட பாஜக பெற்ற மொத்த வாக்கு சுமார் முப்பத்தி நான்கு சதவிகிதம்தான் பாஜகவோட தனித்து போட்டியிடும் முடிவு அவங்களுக்கு பாதகமாக தான் முடிஞ்சிருக்கு கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடும் பாஜகவும் பலமான எதிர்தரப்பு கூட்டணியுமே ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணியின் வெற்றியை சாத்தியமாக்கி அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவின் மாநில ஆட்சிகளில் எழுபத்தி ஒரு சதவிகித பகுதிகள் பாஜக வசம் இருந்திருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் அது குறைந்து தற்போது நாற்பது சதவிகித பகுதிகளில் தான் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு இது இந்திய நிலப்பரப்பு சார்ந்த ஒரு குறியீடு தான் ஆனால் இந்தியாவில் உள்ள பதினேழு மாநிலங்களில் பாஜக மற்றும் அவங்களோட கூட்டணி கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்குது பாண்டிச்சேரி உட்பட காங்கிரஸ் ஏழு இடங்கள்லேயும் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மேற்கு வங்காளம் டெல்லி ஆகிய ஐந்து மாநிலங்களில் மாநில கட்சிகளும் ஆட்சியில் உள்ளன இதே பாஜக இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஏழு மாநிலங்களில் மட்டுமே ஆட்சியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பதிமூணு மாநிலங்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் பதினைந்து மாநிலங்கள் இரண்டாயிரத்தி பதினேழில் பத்தொம்பது மாநிலங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி ஒரு மாநிலங்கள் அப்படின்னு படிப்படியாக அதிகார மையங்களை பெருக்கிக்கிட்டே வந்த பாஜகவின் ஏறுமுகம் ஒரு கட்டத்தில் மெதுவாக சரிய தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்பது மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்தது இதில் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் என மூணு மாநிலங்களில் காங்கிரஸ் கூட்டணியும் தெலுங்கானாவில் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி அப்படிங்கிற மாநில கட்சியும் கர்நாடகா மற்றும் திரிபுராவில் பாஜக தனித்தும் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து பகுதிகளில் பாஜக கூட்டணியும் வெற்றி பெற்றது பாஜக ஆளும் மாநிலங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து சரிந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் பதினேழு எண்ணிக்கையாக குறைஞ்சிருக்கு அதுலேயும் பாஜக அதிக பலம் பொருந்திய மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களோட தோல்வியானது பெரும் அதிர்வலைகளை கட்சியின் உள்ளையும் வெளியும் ஏற்படுத்தியிருக்கு இதுக்காகத்தான் ஆகஸ்ட் மாதமே அமித்ஷா மற்றும் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வெற்றி பெறுவதற்கான யுக்திகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதோட விளைவா மாநில பிரச்சினைகளுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து அதை பற்றியே பிரச்சாரங்களில் பேசும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பின பொய்யாக்கியது பாஜக ஜார்க்கண்ட் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலின் வியூகங்களை அடியொற்றி தேசிய பிரச்சினைகளை முன் வச்சே பாஜகவின் தேர்தல் பிரச்சாரங்கள் கையாளப்பட்டது அதே சமயத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகார் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியில் ஆட்சியில் இருக்கிற டெல்லி ஆகிய மாநிலங்கள் அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கு சமீபத்தில் நடந்த மூணு தேர்தலில் ஹரியானாவில் வெற்றி மகாராஷ்டிராவில் சரிவு ஜார்க்கண்டில் தோல்வி அப்படின்னு மதில் மேலே பயணிக்கிறது பாஜக அடுத்தடுத்து வரும் பீகார் டெல்லி தேர்தல்கள் பாஜகவோட பிம்பத்தை இந்தியாவில் காப்பாற்றிக்கொள்ள மிகவும் அவசியமானது அசைக்க முடியாத சக்தியாக அதன் பிம்பத்தை கட்டமைக்க விரும்பும் பாஜாவுக்கு பாஜகவுக்கு இந்த தேர்தல்கள் அதன் பலத்தை பரிசோதிக்கும் தராசு தட்டுக்களாகவே செயல்படும் இந்திய அளவில் காங்கிரஸில் ஒரு வலுவான தலைவரும் பலமான கூட்டணியும் இன்றி இருந்தாலும் பாஜக காங்கிரஸை தவிர்த்து தேசிய அளவில் மூணாவது பெரும் அணியோ கட்சியோ அடையாளப்படுத்தும்படி அமையாத காரணத்தாலையும் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமாக கூடியிருக்கு பாஜக லோக்சபா தேர்தலில் தனி பெரும்பான்மையில் சாதித்திருக்கிறது ஆனாலும் மாநில ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் மாநில கட்சிகள் செல்வாக்கோடு இருக்கிற வரைக்கும் பாஜக தன்னுடைய அதிகார பலத்தை கூட்டிக்கிறதுக்கு கூட்டணிகளை பலமாக அமைக்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க